ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகனா சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் ஒரு அல்டிமேட் காம்பினேஷனான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் உருளைக்கிழங்கு சாம்பார் தாங்க. இந்த ரெசிபியை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வீடியோ உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யலான்னு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு சாம்பார் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அது கூட 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கூட இதுக்கு பதிலாக கூட சேர்த்துக்கலாம். 4-5 பல் போல் பூண்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வரணும். இது வதங்கிட்டுருக்கிற ஸ்டேஜ்லேயே 3 தக்காளியை நீல வாக்கில் நறுக்கி எடுத்து வச்சுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்தோன்னா தக்காளியும் நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வெந்து வரணும். அது வரையும் லோ டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டு தக்காளியை வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்காக கல் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் தக்காளி சீக்கிரம் வதங்கும். இப்போயும் நல்லா கிளறி விட்டுறலாம். உப்போடு நல்லா தக்காளி நல்லா கலந்து வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. தக்காளி நல்லா வதங்கிருச்சும் கூட. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தக்காளி இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணால் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 மூடி தேங்காயை நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் போல் கடலை, பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அது கூட சோம்பு. இதெல்லாம் ஆட் பண்ணி மிக்சி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மூடி போட்டு பாருங்கள், இப்போ கொரகொரப்பாக இருக்குது. இதில் லைட்டாக தண்ணி சேர்த்து ஒரு திக்கான பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு, இந்த கன்சிஸ்டன்சியில் இந்த பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு குழம்புக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம தக்காளி வதக்கி வச்சதை நல்லா கூல்டவுன் ஆகி ஆற விட்டாச்சு. ஆற விட்டதுக்கப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதையும் நல்லா ஒரு பைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நமக்கு தக்காளி பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு சாம்பார் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்காக எடுத்திருக்கேன். இதை நல்லா தோல் உரித்து குட்டி குட்டி பீஸாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இதை குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி அறுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா உருளைக்கிழங்கு சீக்கிரம் காரல் அடிச்சிரும். இப்படி குட்டி குட்டியாக நறுக்கி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடு ஏறட்டும். இது கூட நல்லா கடுகு சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1 பெரிய வெங்காயத்தை நறுக்கி அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை தாளிப்புக்கு. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போது நம்ம தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த விழுதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துனதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட்டும் சேர்த்துனதுக்கப்புறம் இதில் 2 தண்ணி ஊற்றி கலந்துவிட்டு மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு குழம்பு கெட்டியாக இருக்கும். இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நறுக்கி வச்ச எல்லா உருளைக்கிழங்கையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாகவும் நறுக்கிக்கோங்க, வேணால் பெரிய பெரிய பீஸாகவும் உருளைக்கிழங்கை நறுக்கிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஃபஸ்ட் டைம் மோகனா சமையல் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் சாம்பார் தூள், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி தூளை சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம்.
பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா ஸ்பைசஸ்லாம் கலந்து வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு வேக விட்டுறலாம். பாருங்கள் இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ கொதி வந்தவுடனே நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் அடிக்கடி இட்லி தோசைன்னா இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சாம்பார் தான் செய்வீங்களான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க, இல்லைனா கீழே பொங்கி போகிறோம், அப்புறம் நல்லா இருக்காது குழம்பு. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா ஒரு 5 to 10 minutes நமக்கு குழம்பு நல்லா வெந்து வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள் குழம்பு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ உருளைக்கிழங்கும் நல்லா குழம்போடையும் வெந்து வரணும். பாருங்கள் உருளைக்கிழங்கு 3/4 வந்துருச்சு. இன்னும் ஒரு 5 minutes இந்த மாதிரி வேக விட்டோம்னா உருளைக்கிழங்கு நமக்கு நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள் உருளைக்கிழங்கெல்லாம் வெந்து குழம்புலாம் நல்லா கிரேவியாக கிடச்சிருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியை வந்த அளவுக்கு நம்ம குழம்பு ரெடி ஆனவுடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் உருளைக்கிழங்கு சாம்பார் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். நீங்களும் வீட்டில் ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம் இந்த உருளைக்கிழங்கு சாம்பாரை. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் அவ்வளோதாங்க, சூப்பராக உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு குழம்பு. நான் இதை தோசையோடு சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து மோகனா சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.